ஓயல் எக்ஸாம் ரிசல்ட்ஸில் வியப்புட்டும் சாதனைகள். 2022 ஓயல் எழுதிய மாணவர்களுக்கான பரீட்சை பெறுபவர்கள் 2023 வெளியாகி இருக்கின்றது. இங்கு வியப்புட்டும் சாதனைகள் சிலவற்றை நாங்கள் பார்க்கப் போகின்றோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தரமட்டில் கல்வி கற்கும் மாணவி ஓயல் பரீட்சை எழுதி சாதனை 1A 3B 5C எடுத்துள்ளார். அப்போ தரமட்டு மாணவி ஓயல் பரீட்சை எழுதினால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அவர் தரம் 9 கல்வி கற்பாரா அல்லது 7 கற்பாரா? இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இதுபோன்று தரம் 10 மாணவி ஒருவரும் ஓயல் பரீட்சை எழுதி 9A சித்தி பெற்றுள்ளார். இதுவும் ஒரு வியப்பூட்டும் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. பிறப்பில் 2 கால்களையும் இழந்த ஒருவர் ஓயல் பரீட்சை எழுதி சித்தி அடைந்திருக்கின்றார். 7A 1B 1C என எடுத்திருக்கிறார். உடம்பில் ஊனம் இருந்தாலும் மனதில் ஊனம் இல்லை என்று அவர் நிரூபித்திருக்கின்றார். அவருக்கு வாழ்த்துக்கள். ஓயல் பரீட்சையில் முழு இலங்கையிலும் 13,588 பேர் 9A எடுத்து சாதனை புரிந்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரியில் 115 மாணவர்கள் 9A எடுத்து சாதனை புரிந்திருக்கின்றார்கள். வேம்படி பெண்கள் கல்லூரியிலிருந்து 270 மாணவர்கள் ஓயல் எழுதியிருக்கின்றார்கள். அந்த 270 மாணவர்களும் 100% சித்தி அடைந்திருக்கின்றார்கள். இவர்களுக்காக அவர்களுடைய ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். உண்மையில் ஆசிரியர் பணி என்பது மிகவும் மகத்தான ஒரு பணியாகும். இவ்வாறு தனது கடின உழைப்பால் மாணவர்களுக்கு கற்பித்து கொடுத்து அவர்களை இப்படி ஒரு சாதனை, அதுவும் 1 அல்ல 2 அல்ல 115 மாணவர்களை 9A எடுக்க வைத்திருக்கின்றார்கள். இந்த விடயம் ஏனைய பாடசாலைகளுக்கும் ஒரு உதாரணமாகத்தான் காணப்படுகிறது. இதிலிருந்து ஏனைய பாடசாலைகளும் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனைய பாடசாலை நிர்வாகமும் இவ்வாறு தனது பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் கற்பித்து இவ்வாறான சாதனைகள் புரிய வைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்தாக காணப்படுகிறது. வேம்படி இந்து கல்லூரியில் 115 மாணவர்களால் முடியும் என்று சொன்னால் ஏன் ஏனைய பாடசாலைகளில் 9A எடுக்க முடியாது என்று நாங்கள் பார்க்க வேண்டியுள்ளது. இதுபோன்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் 74 மாணவர்கள் 9A எடுத்து சாதனை புரிந்திருக்கின்றார்கள். இந்த கல்லூரியில் 99% மாணவர்கள் ஓயல் பரீட்சையில் சித்தி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. மட்டக்களப்பு வின்சென்ட் பெண்கள் பாடசாலையில் 56 மாணவிகள் 9A எடுத்து சாதனை புரிந்திருக்கின்றார்கள். இந்த தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் மிகவும் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. இதுபோன்று காத்தாங்குடியில் உள்ள மீரா பாலிகா பெண்கள் பாடசாலையில் 31 மாணவர்கள் 9A எடுத்து சாதனை புரிந்திருக்கின்றார்கள். இப்போதெல்லாம் ஆண்களை விட பெண்கள்தான் அதிகம் கற்கின்றார்கள், அதிகம் சாதனை புரிகின்றார்கள். இந்த 9A பெறுபவர்களை நீங்கள் பார்த்தால் அதிகமானவர்கள் பெண் மாணவிகளாகத்தான் காணப்படுகின்றார்கள். இப்போது ஆண்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது குறைந்துள்ளது, பெண்கள்தான் கல்வியில் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். ஆண்களும் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த வேளையில் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறோம். கல்முனை சாகிரா கல்லூரியில் 23 மாணவர்கள் 9A எடுத்து சாதனை புரிந்திருக்கின்றார்கள். இது அந்த பாடசாலை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகின்றது. ஓயல் பரீட்சையில் சித்தி அடைந்த 5,000 மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தால் மாதாந்தம் 6,000 ரூபாய் புலமை பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. இது எந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் என்றால் குடும்ப வருமானம் 1 லட்சத்துக்குள் இருக்கின்ற மாணவர்களுக்குத்தான் இந்த புலமை பரிசு கிடைக்க இருக்கின்றது. அதுவும் 5,000 மாணவர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இதற்குரிய விண்ணப்பங்களை உங்களுடைய பாடசாலையில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு இதற்குரிய புலமை பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தகுதி என்னவென்றால் ஓயல் பரீட்சையில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். அகில இலங்கை ரீதியில் ஓயல் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 3 இடங்கள். முதலாம் இடம் கண்டி மகாமைய கல்லூரி மாணவி ஒருவர் பெற்றிருக்கின்றார். 2 இடம் வேம்படி யாழ்ப்பாணம் பெண்கள் பாடசாலை மாணவி ஒருவர் பெற்றிருக்கின்றார். 3 இடம் கொழும்பு ரோயல் கல்லூரி மாணவர் ஒருவர் பெற்றிருக்கின்றார். இந்த தகவலை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இவைகள்தான் ஓயல் பரீட்சை பெறுபவர்களில் கிடைத்த ஒரு சாதனையாக காணப்படுகின்றது. ஓயல் பரீட்சையில் சித்தி அடைந்த அனைவரையும் வாழ்த்துகின்றோம்.
அடுத்ததாக இவர்கள் ஏஎல் படிக்க இருக்கின்றார்கள். ஏஎலில் நல்லதொரு துறையை தெரிவு செய்து கல்வி கற்று அதிலும் சாதனை புரிய வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது உங்கள் தகவல் அரங்கம், பயனுள்ள தகவல்களை வழங்கி கொண்டிருக்கும் தகவல் அரங்கம் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் தளம் என்பவற்றை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.